ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜெர்மனியில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, ஜெர்மனியில் ஜெர்மன் லாங்குவேஜை ஃப்ரீயாக படிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த ஃப்ரீ கோர்ஸில் A1லேருந்து C2 வரைக்கும் எல்லா லெவலும் நம்ம ஃப்ரீயாக படிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு எந்த லெவல்லேருந்து நமக்கு தேவையோ அந்த லெவல் கூட நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜெர்மனியில் சர்வே பண்ணணுன்னாலும் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் தேடணுன்னாலும் ஜெர்மன் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃப்ரீ கோர்சஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு bomof.de வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெப்சைட்டோட அட்ரஸ் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே லாங்குவேஜ் கோர்சஸ் மட்டும் கிடையாது, ப்ரொஃபஷ்னல் கோர்சஸும் நம்ம இங்கே ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் எல்லாமே டாய்ச்சில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டாய்ச்சில் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொஃபஷ்னல் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ண முடியும். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இமிக்ரெண்ட் ஃப்ரம் தேர்ட் கண்ட்ரீஸ் இல்லைனா நம்ம ரெஃப்யூஜஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டாக்ஸபிள் ஆனுவல் இன்கம் வந்து 0 to 20,000 இருக்கணும். அப்போ தான் இந்த கோர்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுவாங்க. இதுவே உங்கள் இன்கம் வந்துட்டு 20,000 மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கோர்ஸ்க்கு வந்து எலிஜிபிளாக இருக்கமா இல்லையாங்கிறத எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்புறமா அந்த ஜாப் சென்டர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சியில் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பார்க்கலாம். arbeitsagenter.de இந்த வெப்சைட்டை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இந்த வெப்சைட்டை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோன்னே லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு மெனு பார் இருக்கும், அந்த மெனு பாரை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டருங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். மோஸ்ட்லி அது ஜெர்மனில் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில். அல்ஸ் ப்ரைவேட் பர்சன் ரிஜிஸ்டேரியன், ஸோ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்துட்டு இங்கே வந்து நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்டுங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜாப் சீக்கர் அப்படிங்கிறதுக்கும் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஜில் கண்டினியூ கொடுத்து ஸோ அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை உங்களுக்கு போஸ்ட்லேயும் அனுப்புவாங்க. அடுத்தது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி திருப்பி அதே வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அடுத்தது உங்களோட ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஸோ உங்களோட ஐடியை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இமிக்ரெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட எலக்ட்ரானிக் ரெசிடென்ட் பர்மிட் இருக்கும். ஸோ அந்த ரெசிடென்ட் பர்மிட்டை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதோட உங்களுக்கு ஒரு 6 digit இல்லைனா 5 digit பின்னும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே கொடுத்துருக்க வெப்சைட் அட்ரஸை கிளிக் பண்ணி அவங்க கொடுக்குற அவங்க சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி வந்து வெரிஃபை ஆகி முடிச்சிடும். ஐடியும் வெரிஃபை ஆகி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அதே பேஜில் போய் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு காண்டாக்ட் மை அட்வைசர் அப்படின்ற பட்டன் ஒன்று வரும். ஸோ இப்போ இந்த காண்டாக்ட் மை அட்வைசருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அட்வைசர் வந்துட்டு ஆர்பிட் ஏஜென்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்க தான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு போஸ்டில் சென்ட் பண்ணுவாங்க. அதோட சாம்பிள் காப்பி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது. இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டோடையே நீங்கள் எங்கே போய் ஜாயின் பண்ணணும், உங்கள் அட்ரஸ்க்கு நியரஸ்ட்டாக எது இருக்கோ அதவே உங்கள் ஏஜென்ட் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த bfz.de என்னோட ஏஜென்ட் வந்து எனக்கு ப்ரிஃபர் பண்ணது. இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கோர்ஸில் வந்துட்டு நான் A2 ஜாயின் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். அந்த வெப்சைட்டில் A2 போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஜிப் கோடையும் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அதே வந்துட்டு எந்த இடத்துல எத்தனை சீட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டில் காட்டுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் A2 வந்துட்டு இருக்குது. ஸோ நான் இப்போ சாம்பிளுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி தான் நானும் ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தமிழச்சி இன் ஜெர்மனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இன்னும் இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். Okay, bye friends.